அதுவும் பொன்னியின் செல்வனோட அனுபவமே நடித்தது ஒரு அனுபவம்னா ப்ரொமோஷன் வேறு ஒரு அனுபவமாக இருக்குது. ஒரு தமிழ் படத்தை, அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு கதையை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சொல்கிறது ஒரு தனி சந்தோஷமாக இருந்தது. இங்கே உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே பொன்னியின் செல்வனை பற்றி தெரிஞ்சு அதிலிருந்து ஆழமான கேள்விகள் கேட்டு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போகும்போது வெளியூரில் போய் பொன்னியின் செல்வன்னா என்ன, கல்கி சாருடைய புகழை சொல்லி அந்த புத்தகம் எவ்வளோ வருஷமாக ஃபேமஸாக இருக்குங்கிறத சொல்லி, எப்படி நமக்கெல்லாம் வந்து ஒரு ஹாரி பாட்டரோ ஒரு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இல்லாமல் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இதில் தீருதுங்கிற மாதிரியான விஷயத்தை எடுத்து சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி சோழர்களுடைய வரலாறு அவங்க ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வெளியூர் போகும்போது. அப்போ அவங்க எல்லாருக்கும் வாயிலையும் இப்போ பொன்னியின் செல்வன்கிற வார்த்தை வருது. அது பொன்னியின் செல்வன்ற வந்து போனியின் செல்வன்கிறாங்க, போனியின் செல்வம்ங்கிறாங்க. அது எல்லாரையும் சரி பண்ணி பொன்னியின் செல்வன் கல்கி அவர்கள் எழுதியது அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்ம வெளியூர் போகும்போது எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. விக்ரம் சார் கூட, ஜெயம் ரவி கூட, த்ரிஷா கூடலாம் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது, ஐஸ்வர்யா ராய் மேம் கூட போகும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் கேட்குறதுன்னு கம்ப்ளீட்டாகவே கெரியரில் வந்து ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படத்தோட புக்கிங் ஆகட்டும், இந்த படத்து மேலே இருக்கிற ஆர்வம் ஆகட்டும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் பண்ண கட்டுரைகள் இருக்குல்ல, பொன்னியின் செல்வனை பற்றி திரும்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்கிறதுக்கு நீங்கள் எழுதின கட்டுரைகளும் வீடியோக்களும் அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெயினில் போகும்போது ஃப்ரெண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான், ஒரு அந்த கம்பார்ட்மெண்ட் சைடில் அட்லீஸ்ட் ஒரு நாலு பேராவது புக்கு கையில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி அந்த புக்கோட சேல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம படம் பார்க்கணுங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் கூடியிருக்கு. ஸோ மொத்தத்தில் வாசிக்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் வந்து ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு இல்லாமல் வெறும் ரீல்ஸ் பார்க்கறது இல்லாமல் படிக்கிற பழக்கம் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி முடியாதவங்க இந்த ஆடியோவாகவும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக ஆழமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ யோசிக்கும் போது. அதே மாதிரி புக்கிங்காக வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஆர்வம் இல்லாமல் எல்லா பக்கமுமே வந்து ஓவரால் அந்த படத்து மேலே இருக்கிற க்யூரியாசிட்டி. ஏன்னா மணி சார் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஜுவல் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அது வந்து ஒரு கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லவ் ஸ்டோரிஸாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் பேசுகிற படமாக இருந்தாலும் அவரோட விஜுவல் ஸ்டாண்டர்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படம் பார்த்தோம்னா ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையில் எப்படி இருந்திருப்பாங்கன்றதுக்கான கரெக்டான விஜுவல்ஸ் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. எதுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லாமல் இருக்கும்போது இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மாறப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துருந்தோம், நம்ம மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அப்போ இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற வந்து அரசாண்மை எப்படி இருந்துச்சு, அவங்க அதெல்லாம் வந்து ஒரு கிளிம்ஸாக நம்ம பார்ப்போம் இல்லையா. இது ஹிஸ்ட்ரி லெசன் கிடையாது, அது ஒரு கதை, அது அருமையான கதை, படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு விஷுவல் நமக்கு கிடைக்க போகுது. அது எப்படி சுற்றிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இந்த புக்கில் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே விஷுவல் கிடைக்க போகுதுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களை மாதிரியே நானும் இன்னும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். இன்னும் நானும் இன்னும் படம் பார்க்கல, அதனால் அந்த ஆர்வம் இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பம் நான் முக்கியமாக எல்லோரும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம யார் அப்படிங்கிறது எப்பவுமே நீங்கள் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து நிற்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. லைஃப்பில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்குது எனக்கு, லைஃப்லேயும் சரி கரியர்லேயும் சரி. அதுக்கு முன்னாடி உங்கள் ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும், உங்கள் பெஸ்ட் விஷஸும் வாங்கிக்கணுங்கிறது ரொம்ப பட்டுச்சு. ரிலீஸ் முடியாது கண்டிப்பாக சந்திச்சிடணும்னு அது பார்த்தா நெருக்கி ரிலீஸ் கிட்டே வந்துருச்சு. பட் ரொம்ப சந்தோஷம், ஜஸ்ட் பிஃபோர் ஃபிலிம் ரிலீஸ் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ திரும்ப தீபாவளிக்கு சர்தார் வேறு வரப்போகுது, அதனால் ரெஸ்ட்டே இல்லைன்னு மட்டும் தெரியுது. கண்டினியூஸாக போயாகணும். ஆனால் என்னென்னா எல்லாமே வேறு வேறு மாதிரியான படங்கள், நிறைய உழைப்பு எடுத்துக்கிட்ட படங்கள், பொன்னியின் செல்வனும் சரி சர்தாரும் சரி. ஸோ அந்த படம் வரப்போகுது. ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவும் வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும்னு தெரியும், அதனாலும் நேரில் பார்த்து சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. அவசியம் சாப்பிட்டு போகணும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.